மிரியாம் ஓர் இறைவாக்கினர் என்று அவர் பாடிய இறை புகழ்ச்சிப்பா விடுதலை பயண நூல் அதிகாரம் 15:20-21 வரையுள்ள வசனங்கள் விளக்குகின்றன. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்திவிட்டார். மிரியாம் இப்பாடலில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களின் வெற்றியை இசைக்கருவி அதாவது கஞ்சிரா மீட்டி நடனம் செய்து மக்களுக்கு முன்னறிவிக்கிறார். மிரியாம் தானே இறை புகழ்ச்சிப்பா இயற்றி அதனை கஞ்சிரா கொட்டி நடனமாடி இசைக்க மற்ற பெண்கள் அவரை பின்தொடர்கின்றனர். மோசேயும் மற்ற ஆண்களும் அதனை வரவேற்று பின்பாட்டு பாடுகின்றனர். அவரின் பாடல் இஸ்ரேல் மக்களின் விடுதலை அனுபவத்தையும் கடவுளின் கொடையாகிய புதிய வாழ்வையும் கடவுளின் அளவற்ற சக்தியையும் வெளிப்படுத்துகின்றது. இப்பாடல் கடவுளின் வெற்றியையும் இஸ்ரேல் மக்களின் வெற்றியையும் எடுத்து கூறுகிறது. விவிலியத்தில் மிரியாம் முதல் பாடகர் என்ற பெருமையை பெறுகிறார். எண்ணிக்கை நூல் அதிகாரம் 12:1-15 வரை உள்ள வசனங்களில் மிரியாமும் ஆரோனும் மோசேவிற்கு எதிராக பேசுவதை விவரிக்கின்றது. அதற்கு காரணங்கள் 2. 1. மோசே எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்தது. 2. மிரியாமும் ஆரோனும் கடவுள் மோசேவிடம் மட்டும் பேசவில்லை, தங்களோடும் பேசுகிறார் என்று வாதிடுகின்றனர். எண்ணிக்கை நூல் அதிகாரம் 12:2 ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்கின்றனர். முதல் காரணம் விவிலியத்தில் தெளிவாக இடம்பெறவில்லை. இரண்டாவது காரணம் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக இடம்பெறுகிறது. மிரியாமும் ஆரோனும் மோசேவுக்கு இணையான தலைமை பொறுப்பையும் இறைவாக்குரைக்கும் பொறுப்பையும் பெற விரும்புகின்றனர். மோசே எவ்வாறு கடவுளோடும் மக்களோடும் மிக நெருக்கமாக உறவாடி உறவு கொள்கிறாரோ அதே உறவை தாங்களும் பெற விரும்புகின்றனர். மோசேவிற்கு எதிராக மிரியாமும் ஆரோனும் இணைந்து பேசுவதாக விவிலியம் கூறுகிறது. ஆனால் மிரியா மட்டும் கடவுளால் கடுமையாக அதுவும் கொடூரமான தொழுநோயால் தண்டிக்கப்படுவது ஏன்? ஆரோன் ஆண் என்பதால் தண்டிக்கப்படவில்லையா? மோசே மற்றும் ஆரோனை விட மிரியா இரண்டாம் தரமாக நடத்தப்படுவது ஏன்? அவர் ஓர் பெண் என்பதனாலா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான தீர்ப்பு ஏன் வழங்கப்படவில்லை என்ற விமர்சன வினாக்கள் நம் உள்ளத்தில் எழுகின்றன. மிரியாவின் தொழுநோயை பற்றி இணைச்சட்ட நூல் அதிகாரம் 24:8-9 வரையுள்ள வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. ஏன் மிரியா மட்டும் தண்டிக்கப்படுகிறார் என்பதற்கு விவிலிய அறிஞர்கள், ஒருவேளை மிரியாம் அவரது 2 சகோதரர்களை விட அதிகம் அறிந்தவராகவும் மிக வலிமை வாய்ந்தவராகவும் புத்தி கூர்மையும் மதிநுட்பமும் உடைய சிறந்த தலைவராகவும் இருந்திருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். யூத சமூகத்தில் வாழ்ந்த பெண்களை மற்ற பண்டைய கலாச்சாரத்தோடு ஒப்பிடும்போது பெண்கள் தொடக்க கால இஸ்ரேல் வரலாற்றில் பல நிலைகளில் விடுதலை பெற்று மகிழ்ந்தனர். பெண்கள் திருமணமானவராக இருந்தாலும் கன்னி பெண்களாக இருந்தாலும் முக்காடு இல்லாமல் வெளியில் வர அனுமதி உண்டு. பெண்கள் தானாகவே பயணம் செய்யவும் ஆண்களை பொதுவிடங்களில் வெளிப்படையாக சந்தித்து பேசவும் சுதந்திரம் கொண்டவர்களாக இருந்தனர் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இக்கருத்தின் அடிப்படையில் மிரியாம் மோசேவிடம் தலைமை பொறுப்பை பகிரச் சொல்லியிருக்கலாம். யோசேபிஸ் என்ற விவிலிய அறிஞர்
மிரியாம் ஒரு இறைவாக்கினர், குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் மற்றும் இஸ்ரேல் மக்களின் முதல் பெண்மணி என்ற நிலையில் அவருடைய பழக்கமான பரிச்சமான பாசமான அணுகுமுறையும் அவரது ஆலோசனையும் இஸ்ரேல் மக்களால் மதித்து வரவேற்கப்பட்டது என்று கூறுகிறார். மிரியாம் ஒரு இறைவாக்கினர், ஆனால் தனது சகோதரன் மோசே கடவுளோடும் மக்களோடும் கொண்டுள்ள அதே உறவும் மதிப்பும் மரியாதையும் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடவுள் மிரியாமின் விருப்பத்தை கண்டிக்கிறார். அவர் மனம் திரும்ப வேண்டுமென தண்டிக்கிறார். கடவுள் மிரியாமிடம், மோசே தனக்கு மிக நம்பிக்கைக்குரிய ஊழியர், அவரே தனக்கு நேராக முகத்திற்கு முகம் பார்த்து பேச அருள் பெற்றவர், இஸ்ரேல் மக்கள் எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவி அவரே என்று எண்ணிக்கை நூல் 12:6-8 எடுத்துரைக்கிறார். மோசே ஆண்டவரிடம் மிரியாம் குணம் பெற வேண்டுகிறார். ஆனால் 7 மிரியாம் குழுமத்தை விட்டு விலகியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை தரப்படுகிறது. இஸ்ரேல் மக்களும் மிரியாம் குணம் பெறும் வரை தங்களது பயணத்தை தொடராமல் அசரோத்தில் அவருக்காக காத்திருக்கின்றனர். 7 கழிந்து மிரியாம் குணப்பெற்று ஒரு புதிய பிறப்பு எடுக்கிறார். மிரியாம் மோசையிடம் அதிகாரத்தை பகிர வாதிடுவதும் அதனால் அவர் கடவுளிடம் பெற்ற தண்டனையையும் நமக்கு மற்றொரு கருத்தியலை கொடுக்கிறது. குடும்பத்தில், சமூகத்தில், திரு அவையில் மற்றும் துறவர குழுமங்களில் அதிகாரம், சக்தி, அறிவு, திறமைகள், பணிவு அனைத்தும் ஆண் பெண் பாகுபாடின்றி சரிசமமாக பகிரப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பகிர்வு யூத சமூகத்தில் புழக்கத்தில் இல்லை. விடுதலை பயண நூல் 28:15-30 குருவாக இருந்து இஸ்ரேல் மக்களுக்கு தீர்ப்பு கோரும் பணியை ஆரோனுக்கு மோசேவை பகிரச் சொல்லும் ஆண்டவர், எண்ணிக்கை நூல் 27:20-23 உள்ள வசனங்களில் மோசேவின் அதிகாரத்தை நூன் புதல்வரான யோசுவாவுடன் மோசேவை பகிரச் சொல்லும் ஆண்டவர் ஏன் மிரியாமிடம் மட்டும் பகிரச் சொல்லவில்லை என்ற வினா நம்முள்ளத்தில் எழுகிறது. கடவுளின் கருணையையும் மிரியாமின் வார்த்தையையும் மற்றொரு கோணத்தில் அணுகினால் வேறு சில புரிதல்கள் நமக்கு புலப்படுகின்றன. கடவுள் நமக்கு நாவு அளித்திருக்கிறார். இந்நாவு தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதற்காகவே என்று யாக்கோப்பு தனது கடிதத்தில் 3:9 குறிப்பிடுகிறார். அச்செயலை மிரியாம் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடக்கும் போது ஆண்டவரை தனது நாவினால் புகழ்கிறார். அந்த நாவினாலே கடவுளின் சாயலாக உருவாக்கப்பட்ட அவரின் கருவியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேவை எதிர்மறையாக விமர்சனம் செய்கிறார். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பர், தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும் என்று நீதிமொழி நூல் 18:20 உள்ள இறைவாக்கு மிரியாம் வாழ்வில் நிறைவேறுவதை காண்கிறோம். கடவுள் தாம் விரும்பியவர்களை அழைக்கிறார். புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7:17 மற்றும் 12:11 இவ்வாறு கூறுகிறார். அவரவர் திறமைக்கு தகுந்தவாறு கடவுள் தனது கொடைகளை அவர் விருப்பப்படி பகிர்ந்தளித்து அவர் விடுத்த அழைப்பின்படி வாழ பணிக்கிறார். தலைமைத்துவ பண்பு எல்லோரிடமும் இருந்தாலும் ஒரு சிலரே அதனை வளர்த்து கொள்கின்றனர். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தலைவர்களாக தேர்ந்தெடுத்து தனது அதிகாரத்தை வழங்குகிறார். அவர்களுக்கு பணிந்து இருக்க வேண்டும், ஏனெனில் அவ்வதிகாரம் கடவுளிடமிருந்தே வருகிறது என்று புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் 13:1 குறிப்பிடுகிறார். ஆட்சி செலுத்துபவரிடமும் சட்டம் இயற்றுபவரிடமும்
கடவுளே செயல்படுகிறார் என்று நீதிமொழி ஆகமம் 8:15 கூறுகிறது. எனவே அவரவருக்கு அளிக்கப்பட்ட கொடைகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று புனித பவுல் ரோமேற்கு எழுதிய கடிதம் 12:6-8 குறிப்பிடுகிறார். மிரியாம் தான் குணம் பெறுவதின் வழி தன் தவற்றை உணர்ந்து கடவுளின் விருப்பத்தை அறிந்து கொள்கிறார். தலைமைத்துவ பொறுப்பில் பகிர்வு இருக்க வேண்டும், ஆனால் அதிகாரமும் பொறாமையும் இருக்கக்கூடாது என்பதை கண்டுகொள்கிறார். அவர் புது பிறப்பு எடுத்தவுடன் கடவுளின் விருப்பப்படி 38 மோசேவுக்கு பக்கபலமாக இருந்து அவர் கடவுளின் பணியை செய்ய உறுதுணையாக இருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அவர் இறுதியில் தண்ணீர் இல்லாத சீன் பாலை நிலத்தில் உள்ள காதேசில் இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார். அவர் இறந்த இடத்திலேயே இஸ்ரேல் மக்களுக்கு உயிரளிக்கும் தண்ணீர் கிடைத்தது. திருவழிபாட்டில் தலைமைத்துவ பொறுப்பில் பங்கு பெறவும் இறைவாக்குறைக்கும் பணியில் பங்கு பெறவும் இன்றைய பெண்களுக்கு மிரியாம் அழைப்பு விடுக்கிறார். அவரது இறை புகழ்ச்சிப்பா இஸ்ரேல் மக்களின் அருள்வாழ்வை தூண்டுவது மட்டுமல்ல, இன்றைய கால மக்களுக்கும் குறிப்பாக இன்றைய பெண்களுக்கும் ஒரு தூண்டுதலே. கடவுள் கொடுத்த நாவின் மூலம் ஆண்டவரை புகழ்வதும் பிறரை பற்றி நல்லது பேசவும் பிறர் செய்யும் பணியையும் பொறுப்பையும் கண்டு பொறாமை கொள்ளாமல் அவரவருக்கு பணிக்கப்பட்ட பணியை அர்ப்பண உணர்வுடன் நேர்மையுடன் தாராள உள்ளத்துடன் செய்ய வேண்டும் என்று மிரியாம் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்.